சீக்கிரம் போடுறா போடுறா ரத்தியம் எல்லாருக்கும் போடும் உனக்கு கல்யாணி ராகத்தை சொல்லி கொடுத்தா வராது இப்படியே சாதம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்பா அப்பா என்ன அப்பா என்ன ரெண்டே ரெண்டு கடலை கொடுத்துட்டு கடலையை துங்கப்படாது தொண்டை கட்டி போகும் தொண்டை இருந்தாலும் கட்டுறதுக்கு ஐயோ கால் வலிக்குதே இது சங்கீத சாதகம் இல்ல என் உயிருக்கே பாதகம் சரிக்கா பதனி சரி தப்ப மகிழ்ச்ச சரிக்கோ பயணி சரி தவ மகிழ்ச்ச சரிக்கோ பயணி சரி தவ மகிழ்ச்ச சரி தவ மகிழ்ச்ச சிரிப்பா மனு சாமஸ்தப்படுறா உனக்கு சிரிப்பு வருது கொஞ்சமா சங்கீத ஞானம் இருந்தா தெரியும் எனக்கா சங்கீத ஞானம் இல்ல கண்ணால் காண்பதும் பொய்யே இரு காதால் கேட்பதும் பொய்யே பலே எங்க அப்பா சொன்ன ரவா சாரியில உங்ககிட்ட இருக்கு எனக்கு இல்லையே மாலதி நாகத்துல சக்கரவர்த்தின்னு பேர் வாங்கணுமா அப்பதான் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நாம் பேர் வாங்க போறதும் இல்ல நமக்கு கல்யாணம் நடக்க போறதும் இல்ல அத்தா இப்படி செய்தா என்ன எப்படி இப்படி அருமையான யோசனை எங்க அப்பா இதுல கண்டிப்பா ஏமாத்திப்படுறது பலம் தெரிஞ்சதா தெரிஞ்சதாவா கச்சேரிய பண்ணுவப்பா இப்போ கச்சேரி பண்ணுவியா ராகங்களை அலசுவேன் எங்க அலசு நான் கல்யாணி ராகத்தை நல்லா பாடிவிட்டா மாலதி எனக்கு கல்யாணம் கட்டி கொடுப்பியா கண்டிப்பா பண்ணி தரேன் ஆரம்பிக்கலாமா என்ன செய்ய வேண்டும் எல்லோரும் வீரர்களாக சூரர்களாக ஆக வேண்டும் விவேகிகளாக வேண்டும் நாட்டுக்கு தேவையானது கத்தி நாட்டை ஆளுவது புத்தி நாம் விற்பது கத்தி நாம் புகட்டுவோம் நல்ல புத்தி யாருக்கு பெண்ணை புத்தி புகட்ட போகிறாய் இல்லாதவங்களுக்கு தம்பி நீ கத்தி விற்பது உரத்த தலைக்கு கொடுத்த விலைக்கு நமக்கு பலரக போர்வாட்கள் தேவை உங்கள் தேவைக்கு தகுந்தபடி இருக்கும் எங்க சேவை வாங்க சோவை வாங்க 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 பாருங்க வாங்க வாங்க வந்து பாருங்க அசந்திராதீங்க பாத்தீங்களா இது சூழ் கத்தி இது சொர்க்க கத்தி இது பட்டா கத்தி பளபளா கத்தி இது மீன் கத்தி விட்டு அப்படி பறந்து விட்டோம் என்ன பணம் இந்த கடைக்கு யார் முதலாளி இல்ல ராஜா ஓ அப்படியா பணத்தை கொடுத்துட்டு போங்களா ராஜா ஓ ராஜா யாருங்க ராஜா இங்க வா யுவராணி கூப்பிடுறாங்க ராஜா போகாத 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 அது பிசாசு நம்ம ரெண்டு பேரும் முடிய கூடாது ராஜா போகாத 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 புரிஞ்சு போயிட்டியா சரி பயப்படாம போ நானும் வர்றேன் நானும் வர்றேன் நில்லு ஐயோ நிக்க ஐயோ போகலாம் எங்க எங்க கூப்பிடுறேன் என் கூட வா ஐயோ வா கூட வா ஐயோ அடிக்காத வர்றேன் ஐயோ என் மங்களம் தப்பி போச்சு நான் என்ன செய்வேன் நல்லது செய்ய போய் கல்யாணம் என் மங்களம்
சேகண்டி சேகண்டி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்ன தொந்தரவு செய்யாதேன்னு எத்தனையோ முறை சொன்ன கேட்டியா இப்ப ரெண்டு பேருக்கும் பிடிச்சது உபத்திரவம் எனக்கு காதலியும் கிடைக்க மாட்டான் உனக்கு காதலனும் கிடைக்க மாட்டான் எல்லாருக்கும் மிஞ்சினது இந்த கழுதைதான் கொஞ்சு கெஞ்சு கொலாவு போ ஐயோ கடவுளே நான் என்ன செய்வேன் எந்த உருவம் போட்டாலும் இந்த உருவம் மாற மாட்டேங்குது சேகண்டி இவ்வளவு உன்னாலதான் பேராசை பெரு நஷ்டம் அவஸ்தப்படு இந்த பாரு நான் சொல்றபடி கேட்டாத்தான் என் உருவம் மாறும் கேட்க இஷ்டமா இஷ்டம் 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 சொல்லு உன்னை காதலிக்க மாட்டேன் நான் உன்னை காதலிக்க மாட்டேன் மனசார கூட நினைக்க மாட்டேன் மனசார கூட உன்னை நினைக்க மாட்டேன் உனக்கு எந்த வித தொந்தரவும் நான் செய்ய மாட்டேன் உனக்கு எந்த வித தொந்தரவும் நான் செய்ய மாட்டேன் திரும்பி பார்க்காம ஓடி போறேன் சொல்லு அரே திரும்பி பார்க்காம ஓடி போறேன் சீக்கிரம் சொல்லு இந்த பாரு மந்திரம் பலிக்காது கழுத கழுதையாவே நிற்கும் சொல்றே சொல்ல மாட்டியா இந்த பாரு திரும்பி பார்க்காம ஓடி போறேன் ஒரு பெண் இருக்கிறாள் என்னை கண்டாலே வெறுக்கிறாள் அவள் மனதை மாற்ற முடியுமா கல் மனதை கரைய வைப்பாரு ஒரு வினாடியில உங்க சொற்படி நடக்க வைப்பாரு அதெல்லாம் ரொம்ப கைதே இருந்தவரு பாருங்கள் அப்படின்னா சிங்பிங் என்றால் ஒரு அழகான பெண் என்று அர்த்தம் ஓ மாய மந்திரம் இங்க நடக்காது போடிய சொன்ன போக மாட்டேன் அத்தா நீதானா எதுக்கு பயப்படாதே நான் சொன்னபடி நட என்ன இது வெறி பிடிச்ச நாய போல கத்துறான் குருநாதர் உரு போடும் போது யாரும் குறுக்கே பேசக்கூடாது பட்டாடைகள் பவள மாலைகள் எல்லாம் கொண்டு வாருங்கள் போங்கள் அது சரி மனம் மாற இன்னும் எத்தனை நாள் பிடிக்கும் அதாவது 15 நாட்கள் ஆகும் என்று சொல்கிறார் 15 நாளா மண்ணிங்க இல்லை பெண்ணிங்க இல்லை என்ன இது பொண்ணா போனோமா காதலியும் காதலி எப்போ 15 நாளா தவிக்கிறேன் ஏடிங்கி உன் மந்திரம் வேலை செய்யல உன் தலைய திருப்பி அந்த பக்கம் வச்சுடுவேன் யாரும் முன்னால பார்க்க காதலி
கட்டாயம் காதலி. அப்ப நானே முன்ன நிக்கிறேன், நீ போ. சரி சரி நான் உட்கார்றேன். ஒருவேளை தப்பித்தவரை உன்னை முதல்ல பார்த்தா விபரீதம். நீ போ, அந்த வேலையை நான் செய்யறேன். போ. மாலதி சேனாதிபதி. இல்ல போ, உலகமே வெடித்தாலும் நான் வர முடியாது. மிக அவசரம் பிரபு, மலேயாவிலிருந்து வினோதமான பரிசுடன் கப்பல் வந்திருக்கிறது. என்ன தொந்தரவு? நான் அங்கே போனால் இங்கே மாலதி அவசரமாக போக வேண்டுமே. நான் கவனித்துக்கிறேன். நேரே நீங்கள் யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது. என் பதுமை கண் திறந்ததும் என் படத்தை தான் முதலில் பார்க்க வேண்டும். நிப்போ. வாழா, இதோ. ஓ, மறந்து விட்டேன். இனிமே தனிமையில் ஒரு தொந்தரவு இல்லாம ஜோடியும் பிராதம் போல, பாட்டும் தாளம் போல, கத்தியும் குத்தியும் போல, இடியும் மின்னலும் போல, நண்டும் வண்டும் போல, இன்னலும் பின்னலும் போல இன்பமாக வாழ்ந்திடலாம் என் கண்ணு.